நிச்சயமாக சுப்பிரமணியன், இந்த இரண்டு ரவுடிகள் துரைசாமி மற்றும் ரவுடி சோமசுந்தரம் உள்ளிட்ட இந்த இரண்டு ரவுடிகள் மீது ஏற்கனவே பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் கூடிய கிட்டத்தட்ட 8க்கும் அதிகமான காவல் நிலையங்களில் இவர்கள் மீது இந்த பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த இரண்டு ரவுடிகளும் பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து பல்வேறு முறை கைது செய்திருக்கிறார்கள். பல்வேறு நடவடிக்கை இவர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இவர்கள் ஏற்கனவே பிடிபட்டிருந்த நிலையில் திருட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்வதற்காக, அதாவது இவர்கள் திருடிய நகையை குழுமாயம்மன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதி வனப்பகுதியில் வந்து வைத்திருப்பதாக அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்வதற்காக காவல்துறையினர் வந்து இவர்கள் இரண்டு பேரையும் ஜீப்பில் அழைத்து சென்றிருக்கின்றனர். அப்போது வாகனத்தை இயக்கி சென்று கொண்டிருந்த காவலரை வந்து வேகமாக தன்னுடைய கைகளில் வந்து விலங்கு போட்டிருந்தாலும் கூட வேகமாக அவர் வந்து தள்ளிவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக நிலைத்தடுமாறிய ஓட்டுநர் அந்த வாய்க்கால் அருகில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் வந்து இறக்கிவிடக்கூடிய ஒரு நிகழ்வானது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அவர்கள் தப்பி சென்ற போது காவல்துறையினரும் உடனடியாக அவர்களை பிடிப்பதற்காக பின்னர் சென்றிருக்கின்றனர். அப்போது மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தப்பிப்பதற்காக இந்த ரவுடி துரைசாமி என்பவர் வந்து தாக்கியிருக்கிறார். இதன் காரணமாக இந்த காவலர்கள் மூன்று பேருக்குமே சின்ன சின்ன காயங்களானது ஏற்பட்டிருக்கிறது. ஆய்வாளர் மோகன் தலைமையில் இந்த ஒரு விசாரணைக்காக அவர்கள் சென்றார்கள். இதில் வந்து இரண்டு தலைமை காவலர்கள், அதாவது அசோக் மற்றும் சிற்றரசு உள்ளிட்ட இரண்டு தலைமை காவலர்களும் வந்து இந்த குழுவாக சென்றிருக்கார்கள். மூன்று பேருக்குமே காயமடைந்திருக்கார்கள். இதில் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த இரண்டு ரவுடிகளை பொறுத்தவரை காலில் சுடப்பட்டு பலத்த காயங்களுடன் தற்போது திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள்.